சென்னையில் பட்டப்பகலில் இன்று 4 ரவுடிகளை குற்றவியல் புலனாய்வு பிரிவு போலீசார் துரத்தும் பரபரப்பான சம்பவம் நடந்தேறியதில் பொதுமக்களிடையே பதற்றம் உருவானது. ராம்லால் சேட் கொலை வழக்கில் அப்ரூவராய் மாறிய சங்கரை கொலை செய்ய அந்த நால்வரும் உட்பட்டதாய் காவல்துறை செய்திக்குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது. விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அந்த இடத்தில் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் சொகுசு வாகனங்களை உற்பத்தி செய்யவிருக்கும் ஒரு ஜெர்மானிய கம்பெனிக்கு எதிராக சமூக போராளி திரு சிவானந்த் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த கார் ஃபேக்டரியில் 500 கோடி ரூபாய் முதலீடு, 1000 பேருக்கு மேல வேலைவாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே சார். விவசாயம் பண்ற பூமியில கார் உற்பத்தி செஞ்சு ஜெர்மனில இருந்து அரிசியும் கோதுமையும் இறக்குமதி செய்ய முடியுமா? பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு, அடுத்தது என்ன சார்? என் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் இந்த இடத்துல கார் ஃபேக்டரி வர விட மாட்டேன். இந்த சிவானந்த் விஷயம் தான் சிக்கலாயிட்டே வருது. மதுராந்தகத்துல கார் ஃபேக்டரி கட்டுறதுக்கு கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணியிருக்கு. இருந்தாலும் வரக்கூடாது போராட்டம் பண்றேன். இப்ப அந்த போராட்டம் சாகு வரை உண்ணாவிரதம் ஆயிடுச்சு. எவனா செத்து தொலைச்சானா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ராம்லால் சேட் மர்டர் கேஸ் சஸ்பெக்ட்ஸ் 4 பேர், அப்புறம் ஒரு சங்கரை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. சங்கர் இருந்த இடத்துல இந்த லூசோ செக்யூரிட்டியை ரிலாக்ஸ் பண்ணிருக்கான். அந்த செக்யூரிட்டியை ரிலாக்ஸ் பண்ண லூசுனா அந்த சாரி சீஃப், அந்த அப்புறம் சங்கர் எப்படியும் கொலை பண்ண அங்க வருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சோ செக்யூரிட்டி அங்க வித்ட்ரா பண்ண வச்சிட்டு அக்யூஸ்களை நைஸ் எங்க வச்சிட்டீங்க அப்படிதான் சீஃப்? எஸ் எதிராளியும் ஜெயிக்க போறான் நம்ப வச்சு நம்மள நெருங்க விட்டு அப்புறம் அட்டாக் பண்ணணும். வெளியில வந்து சரண்டர் ஆயிடுங்க. வில் டூ திங், ஒவ்வொரு ஃப்ளோரையும் 3 பேர் செட் பண்ண சொல்லுங்க. நீங்க 2 பேரும் கூட இருங்க. அதையும் மீறி தப்பிச்சாங்கன்னா கீழே மாடங்க இருப்பாங்க. இது ஒரு 10 தடவை லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டேன். ஆம்புலன்ஸ் வர சொல்லு சார். ஓகே சார். இயரிங்ஸ் புதுசா பாத்துட்டீங்களா? தேங்க்ஸ் சீஃப். கழுகு கண்ணு. தட்ஸ் போலீஸ். நீ இருக்கே. டேய் லோடட் கன். சீஃப் செக்ரட்டரியோட இருக்கேன், அர்ஜென்ட்டா பேசணும். ஒரு அசைன்மெண்ட்ல இருக்கேன் சார். முக்கியமான வேலையில இருக்கிறேன் சார். அப்படி என்ன முக்கியமான வேலைன்னு கேக்குறாரு. தலை போற காரியம். தலை போற காரியமா சார்? எனக்கும் தான். சிவானந்த் விஷயத்துல ஏதாவது குளறு முடிய ஆச்சுன்னா ஏன் தலை போயிடும்? எவ்வளவு நேரம் ஆகும் ரஞ்சித்? 4 குலகாரங்க வித் வெப்பன்ஸ் 8 மாடி ஏறி போய் கொடுக்கணும். 5 நிமிஷம் சார், வேலையை முடிச்சுட்டு கூப்பிடுவா.
தெரியல சார். ரகு, ஸ்டேஷன் விட்டு எல்லாரையும் வெளியே போக சொல்லு. பாம்ப் ஸ்குவாட காண்டாக்ட் பண்ணு. போட்டேன் அதை எதிர்த்து போராட்டமா செக் பண்ணிட்டேன் சீஃப். டெத் சென்டென்ஸ்லாம் எதுவும் இல்லை. கொலை மிரட்டலாம் இருக்குமோ? யாருக்கு? யாரோ ஒரு விஐபிக்கு. நம்ம க்ளூஸ் கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் எதை கொடுக்கறானா? எவனோ வீணா போனவன் ஜோக் பண்ணுறான் சீஃப். ஒரு பொம்மையை வச்சுக்கிட்டு என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறது? இப்போதைக்கு இது இங்கே எங்கேயாவது மாட்டி வைக்கலாம். ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு வித்தியாசமாக, திருஷ்டி பொம்மை மாதிரி நல்லா இருக்கு.
நம்ம ஆபீஸ்க்கு எதுக்கு பா திஸ்டி பொம்மை? ஆமா ஜி, ஒண்ணு போதும். I didn't mean that. Hi Rocky, good evening. Come. Good boy. Hi na. Hi. Haircut paniya. Next week. Jim. நம்ம ரெண்டு பேருக்கு இனிஷியல் தான் ஒண்ணு. நான் எங்க அம்மா மாதிரி சோம்பேறி. இதான் நல்லா தெரியுது. பிக் ப்ரோ ஒரு செல்ஃபி. ஹியூகோ பாஸ். ஆ பர்ஃப்யூம் மாத்திட்டியா? தேங்க்யூ மேம். ஆமாம், அந்த பொண்ணு பேர் என்ன? ஆ லீனா. எப்படி இருக்கா? லீனா தான் இருக்கா. இப்போ அவ்வளோ மீட் பண்ணுறதுல போல இருக்கு. வீட்டில் அண்ணா நான் மட்டும் இருங்க, போலீஸாக இருக்காதிங்க ப்ளீஸ். மூவி போறியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? குளிக்க போனாலும் ட்விட்டரில் அப்டேட் பண்ணுவேன். காரில் போகிறேன். பைக். ஹெல்மெட். இன்னொன்று எக்ஸ்ட்ரா லீனாவுக்கு. அது வண்டியில் இருக்கு, உங்களை திருத்தவே முடியாதுண்ணா. பாய், டேக் கேர். May I come in, please? Hey, my sweetheart. Madam, ரொம்ப பிஸியோ? ரொம்ப ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட்? எஃபெக்ட் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேஸஸ். சத்தியமா புரியல. உன் வயசுல நாங்கெல்லாம் பச்சை குதிரை விளையாண்டு இருந்தோம். பச்சை குதிரை? அப்புறம் சொல்ற ப்ராஜெக்ட் முடி. Cheers, baby. Come soon. Okay. Wow. Yet out at sim. Velichirukum bodhu veettukku vandutenga. Innikku India Pakistan one day match. Ellarum busy. No crime. So seekra vandu kudumbathoda time spend pannalam paatha. Ange en thambi avanude girlfriend oda busy. Onnu project la busy. En girlfriend painting la busy. Hey, coffee. உட்கார்ந்துட்டு நான் வரையிற பெயிண்டிங்கை பார்த்து உங்க ஒபினியன் சொல்லுங்க. Tell me one thing. உன் பெயிண்டிங்க காசு கொடுத்து வாங்குறானே கஸ்டமர், அவனுக்கு ஏதாவது புரியுமா? புரிஞ்சிருச்சனா வாங்குறத நிறுத்திடுவாங்க. ஸ்மார்ட். சரி, உனக்காவது புரியுதா? பார்க்கறவங்களுக்கு ஏத்த மாதிரி பெயிண்டிங்கோட அர்த்தமும் மாறும். உன்னோட இன்டெலக்சுவல் டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இதுக்கு நான் ஆபீஸ்ல இருந்திருக்கலாம். சரி, இப்போ சொல்லுங்க. நீங்க கிரைம் சீன் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? கிரைம் சீன்ல நிறைய க்ளூஸ் கிடைக்கும்டா. அதே மாதிரி பெயிண்டிங்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கும் க்ளூஸ் கிடைக்கும். கவனமா பார்க்கணும். பார்த்துட்டு தானே இருக்கு. அங்க. அம்மா, என்னது? வெறும் டேட் மந்த்? பொண்ணோட வயசு கேட்க கூடாது, பெயிண்டிங்கோட வயசு தெரியக்கூடாது. டன். இனிமே நான் அவனுடைய வயசு கேட்க மாட்டேன். ஹலோ, என்ன புரிஞ்சதுன்னு பார்த்து சொல்லுங்களேன். என்ன எனக்கு நீ சீரியஸாவே இருக்க? இங்க பச்சை பச்சையா தெரியுது, அது காடு. இதோ நீலமா தெரியுது இல்ல, இந்த குளம். சரி, இங்க ஒரு கொலை நடந்திருக்கு. கொலையா? எப்படி சொல்றீங்க? இது பாருங்க, திட்டு திட்டா சிவப்பா தெரியுது இல்ல, அதான் ரத்தம். ஐயோ கடவுளே. அப்புறம்? அப்புறம் ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா பாரு. பொண்ணு? எப்படி சொல்றீங்க? ஒரு இன்டியூஷன் தான். இவா யார் தெரியுமா? இந்த கத்தி வச்சுட்டு போறானே, இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். என்ன சிம்பாலிசம், what a painting. நாசமா போச்சு இந்த பெயிண்டிங். ஒரு தலிப்பே ரொமான்ஸ், அது நீங்க கிரைம் சீனா மாத்திட்டீங்க. ஓ மை காட், ரொமான்ஸ் தானே? இப்ப பாரு, இப்ப கரெக்டா வருது பாரு. அந்த கத்தி வச்சுட்டு போறானே, அவ என் மாதிரியே ஒரு லவர். புரியுதா? அப்புறம் அந்த பக்கம், ஏய் என்ன ஏன் பாக்குற, அங்க பாரு. அப்புறம் பக்கத்துல ஒரு, ஏய் நான் இன்னும் மெயின் சீனுக்கே போகிறேன். ரஞ்சித் காளிதாஸ். காத்தி சட்டைக்கு மறுபக்கம் எக்க சக்க சக்க குறும்பா.
வேட்டையாடிய திரும்பினதோ சிங்கமாறுத கருமா வெத்தி ரிவால்வர் இல்லடா அதுக்குள்ள ஆறு முட்டங்கள் புல்லட்டா நீ வில்லன் பரோட்டா ஃப்ரெண்டான கலட்டா போலீஸ் ஸ்டோரி நான் சொல்லட்டா ஒரு கேஸ் சமர் கேஸ் இம தொட்டாலே பட்டாசுதான் ஒரு கிஸ் தெரி லவ்ஸ் இவ பார்த்தாலே ரொமான்ஸ் தான் காக்கி சட்டைக்கு மறு பக்கம் முன்னால மீச முறுக்கி அட வெங்காய தக்காளி வீட்டில் நறுக்கி எல்லா சிக்கல் எல்லாம் மோதறிடுவா அவ விக்கல் வந்தா ஐயோனு பதறிடுவா வெளி சண்டை வந்தா தாறுமாறுதா வீட்டில் டெட்டி பாருதா அவ பாட இவ ஆட திருநத்தான காவாருதா இவ தொட்டாலே பட்டாசுதா இவ பார்த்தாலே ரொமான்ஸ்டா பல சேசு சம மாசு தெரி தூசு இவன் தொட்டாலே பட்டாசு தான் ஐசு பல கிசு சம கிளாசு தெரி லவ்ஸு இவன் பார்த்தாலே ரொமான்ஸ் தான் ஹலோ அண்ட் வெல்கம் லாங் டு தி பிரான்ஸ் மெடல் மேட்ச் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் மதுராந்தகத்தில் கார் தொழிற்சாலை அமைப்பது குறித்த விவகாரத்தில் அரசு பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்ததால் லோக் சக்தி தலைவர் சிவானந்த் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதை தற்காலிகமாக திரும்பப் பெறுவதாக அறிவித்தார். என்ன சார் இதுல சர்ப்ரைஸ்? பிஃபோர் தி கேக் ஐவ் காட் எ கேம். நம்ம ஆபீஸ்ல ஸ்மார்ட் அண்ட் எனர்ஜெட்டிக்கா இருக்க ஆபீசர் நம்ம சீஃப் தான். சோ இங்க இருக்கிற சோ கால் யங்ஸ்டர்ஸ் அவர் கூட கம்பீட் பண்ண ரெடியா? ஹலோ, நாங்க ரெடி. என்ன 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 கேம்? ஐ டோன்ட் ப்ளே. வாங்க சீஃப், அங்க வாங்க வாங்க. என்ன? ரெடி? 1 2 3. இந்த ஆபீஸ்ல ரஞ்சித் டிஎஸ்பி ஆ வேலை பார்க்க போற கடைசி வருஷம் இது. We gonna miss you chief. எங்க போனாலும் என் கேர்ள் ஃப்ரெண்டோட தான் போறேன். சார் இப்ப ஜோ சார் ஜோசப்பா வந்தானா? எங்க போனாலும் ஜோசப் பின்னாடி தானே போற, சொல்லவே தேவையில்லை.
அடுத்த வருஷம் நான் ரிட்டையர் ஆக போகிறேன். ரஞ்சித் எஸ்பியாக ப்ரமோட் ஆகி நம்ம பிரான்ச் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவார். ஃபீல்டு ஒர்க்கை விட்டுட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் டெலிவிஷன்னு ஜாலியாக இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கலாம் சார். ப்ரெஸ்ஸை சமாளிக்கிறது கஷ்டம், கிரிமினல்ஸை சமாளிச்சிடலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சீஃபோட கரியரில் 99 கேஸ் சால்வ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மந்த்ஸ் கோட் பி அ செஞ்சுரி. தோனியோட லாஸ்ட் பால் சிக்ஸ் மாதிரி பெருசாக மெர்சலாக ஏதாவது ஒரு கேஸ் சால்வ் பண்ணிச்சு. எஸ் I want to talk to you in private. Come. Thank you, everyone. Thank you, sir. Cake killer. Or important mission. Sir. இந்த அஞ்சு பேரியும் many times arrest பண்ணியும் political influence use பண்ணி வெளியே வந்துடுறாங்க. Crime rate சிட்டியில் அதிகமாக இருக்கிறதுக்கு ரீசன் இவங்க தான். என்ன பண்ணலாம் சொல்லு. சார், அரெஸ்ட் பண்ணும்போது தப்பிச்சிட்டாங்க சொல்லி. ஏற்கனவே உன் பேரில் 2-3 ஹியூமன் ரைட்ஸ் என்கொயரி. திங்க், கம் அப் வித் சம்திங் எல்ஸ். ஐ எம் கவுண்டிங் ஆன் யூ. சார், டீடைல்ஸ் எனக்கு கொடுத்துருங்க. ஹைலி கான்ஃபிடென்ஷியல் மிஷனை சீக்கிரமாக முடிக்கணும்னு சிஎம் ஆர்டர். பதினோரு மணிக்கு வீட்டுக்கு போனார் சார். ஒரு சந்தேகம் கேட்கலான்னு 12:30 மணி வாக்கில் ஃபோன் பண்ணேன் சார். ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருந்தது. அவர் அந்த மாதிரிலாம் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுற ஆள் இல்லை சார். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் வீட்டுக்காவது போயிருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை சார், அவர் வீட்டுக்கு தான் போறேன்னு தெளிவாக சொல்லிட்டு போனார் சார். ஜோ, கதவு பூட்டிருந்துச்சு, பூட்டுடிச்சு உள்ளே போனோம், ஆனால் யாரும் இல்லை. லுக்ஸ் லைக் சிவானந்த் நைட் வீட்டுக்கு வரல. பிரபல சமூக போராளியும் லோக்சக்தி இயக்கத்தின் தலைவருமான திரு சிவானந்த் நேற்று இரவு முதல் காணவில்லை. சென்னை புறநகர் பகுதியில் ஜெர்மானிய கார் நிறுவனம் அமைவதற்கு எதிராக அவர் போராட்டம் மேற்கொண்டுள்ள எந்த சூழலில் காணாமல் போயிருப்பது பல சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. மேலும் அவர் கடத்தப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 20 வருஷமா இப்படிதான் போராட்டம், உண்ணாவிரதம், கருப்பு கொடி, மறியல். 12 வாட்டி ஜெயில் போயிருக்காரு, சில வாட்டி சிட்டேஷன் சார்ஜஸ். இப்போ லேட்டஸ்ட் அந்த ஜெர்மன் கார் விவகாரம். கவர்மெண்ட்டுக்கு ஓவரா தலைவலி கொடுக்குறாருன்னு போலீஸ்காரங்க நீங்களே போட்டு தள்ளிட்டீங்கன்னு ஒரு டிவி சேனல்காரன் கேட்குறான் சீஃப். என்ன சொன்னேன்? அவன் ஜட்டுக்குள்ள பாம் வைக்கணும்னு கோவம் வந்தது. ஆனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டேன். டிப்ளமேட்டிக், நீ கூடிய சீக்கிரத்தில் டிஎஸ்பி ஆயிடுவேன். தேங்க்யூ சீஃப். இந்த பிரச்சனைக்காக இல்லைனாலும் கண்டிப்பாக அவன் சேனலில் போடுற ப்ரோக்ராம்ஸ்க்காகவாவது அவன் ஜட்டிக்குள்ளே பாம்பு வச்சே ஆகணும் சீஃப். பாம்பு எங்கே வைக்கணுங்கிற வசதியே இல்லையா? சரி, அவருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் எதாவது இருக்கா? ஃபேமிலி இருந்தால் தானே, அப்பா அம்மா ஊரில் இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, ஒரு டொக்கு இடத்துல வீடு, ஊரெல்லாம் விரோதிங்க. சரி ஓகே, இந்த சிம் கார்டு ட்ராக்கிங் என்னாச்சு? ஓகே, ஆவடி பக்கத்தில் ஒரு டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோடவுன் எதுக்கு யூஸ் பண்றாங்க? சீஸ் பண்ண பழைய கார் எல்லாம் போட்டு வச்சிருக்க கோடவுன் சார். துப்பாக்கியால் சுட்டு, மை காட், இட்ஸ் டயபாலிக். இது ஒரு ஆளாக பண்ணியிருப்பானா இல்லை குரூப்பாக பண்ணியிருப்பாங்களா சீஃப்? நானா இந்த மாதிரி சிக்னேச்சர் கிரைம்னா ஒரு ஆளாக தான் இருக்கணும். ஆனால் ஏன் டாக்டர் ட்ரெஸ் சார்? இங்கே பாருங்க. கோர்ட்டில் புல்லட் ஹோல்ஸ் இல்லை, ஆனால் கன் ஷாட்ஸ் இருக்கு. ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாக்டர் கோட் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். சீஃப், நமக்கு வந்து பொம்மை ஞாபகம் இருக்கா? சிவப்பு சட்டை போட்டு பொம்மை? சிவப்பு சட்டை இல்லை, ரத்தம் நினைச்ச வெள்ளை சட்டை.
ரத்தமா? ஃபோரன்சிக் லேப்ல செக் பண்ண சீஃப், அது ஹியூமன் பிளட் இல்ல, ஆட்டு ரத்தம். குட் ஜாப். சைக்கிள் கேப்ல வந்து நல்ல பேர் வாங்கிக்கிறேன். படா, அது ட்ரை சோடியம் அசிட் மிக்ஸ் பண்ண ஆட்டு ரத்தம். என்ன சொல்ல அசிஸ்டன்ட், அவன் யாரு? பிளட் வந்து உடனே கிளாட் ஆகும், அது ஒரே மாதிரி இருக்க ஆட் பண்ற ஏஜென்ட் தான் ட்ரை சோடியம் அசிட்டேட். பிளட் கலெக்ஷன் பண்ணும்போது பிளட் ஸ்டோரேஜ் பண்றதுக்காக ஆட் பண்ற ஒரு கெமிக்கல். பா, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? காலனிக்ஸ் நாவல்ல வந்து ஒரு கதல கிரிமினல் இப்படி தான் யூஸ் பண்ணுவான். கண்டதையும் படிச்சுட்டு வந்து ஏமா எங்களை மெர்சல் ஆக்குற எப்படி? இது செஞ்சவன் நிச்சயமா ஃபார்மசி கெமிக்கல்ஸ் பத்தி தெரிஞ்ச ஒரு ஆள் தான் இருப்பான். Remove the mask. சமூகத்தொண்டர் லோக் சக்தி இயக்கத்தின் தலைவர் திரு சிவானந்த் கடத்தப்பட்டு கொடூரமான விதத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார். அவரது இறப்பால் ஆதரவில்லாத லட்சக்கணக்கான அடித்தட்டு மக்கள் தங்கள் உரிமைக்காக குரல் எழுப்பிய ஒரு நல்லுள்ளம் படைத்த தலைவரை இழந்து நிற்கிறார்கள். முதல்ல மயக்க மருந்த கொடுத்துருக்கோம் சார். வாங்க சார், நான் ஆர்டர் பண்றேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சார்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, வாங்க சார். நான் சிவானந்த். ஆனா அவரு மயக்கமான உடனே ஏன் கொல்லலன்றது தான் எனக்கு புரியல. அப்படின்னா இவரை கிட்னாப் பண்ணது உங்க ரிப்போர்ட் படி 11 மணி. அவருக்கு கொடுத்துருக்க மெடிசன் 1 மணி நேரம் தாங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். உடம்புல இருக்கிற இன்ஜுரிஸ் பாருங்க, கொல்றதுக்கு முன்னாடி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவர் செத்துருக்கிறது ராத்திரி 2 மணிக்கு. மேபி கொலைகார கொலை செய்யறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட ஏதோ பேச முயற்சி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பாசிபிள். காஸ் ஆஃப் டெத்? அஸ்ஃபிக்சியேஷன். தூக்கு மாட்டதால செத்துருக்காரு. கழுத்துக்கு கீழே இருக்கிற ட்ராக்கியா அப்படிங்கிற லங்ஸை கனெக்ட் பண்ற விண்ட் பைப் நசுங்கிருக்கு. கழுத்து மசில்ஸ் ரப்சர் ஆயிருக்கு. வெர்டிப்ரல் ஆர்டரிஸ் டேமேஜ் ஆயிருக்கு. கழுத்தில் இருக்கிற ஹயாய்ட் போன் உடஞ்சிருக்கு. இதை பண்ணவன் சாதாரண ஆளாக இருக்க முடியாது. அப்போ சுட்டது? சுட்டிருக்கான். ஆனால் சிவானந்த் செத்ததுக்கு அப்புறமா 4 புல்லட் எல்லாமே ஒரே ஏரியாவில். கன் பவுடர் டெபாசிட்ஸ் வச்சு பார்த்தா ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் ஷூட் பண்ணியிருக்கான். 0.9 mm கேலிபர் புல்லட்ஸ். சாகும்போது என்ன டைம் இருக்கும்? சுமார் 2-2.5 மணிக்குள்ள. சித்திரவதை பண்ணி தூக்கலை மாட்டி துப்பாக்கியால் சுட்டு கொலை செஞ்ச விதத்தை பார்த்தா கோபம் தெரியுது மிஸ்டர் ரஞ்சித். சிவானந்தால ரொம்ப பாதிக்கப்பட்டவனா தான் இருக்கும். Nothing, Chief. Fingerprints, DNA, cigarette துண்டு எதுவும் கிடைக்கல. Meticulous. கடைசில நாம பார்த்த அந்த டயர் இம்ப்ரிண்ட் ஒரு மஹேந்திர ஸ்காபி ஒரு ஃபோர்ட் எண்டர்வே மாதிரி ஒரு வண்டி. ஃபுட்பிரிண்ட்ஸ் கூட அனாலிசிஸ் அமைச்சிருக்கோம் சீஃப். கடைசியா சிவானந்த் ஜீப் மாதிரி ஒரு பெரிய வண்டியில ஏறி போனதா ஐவிட்னஸ் சொல்றாங்க. மேபி மஹேந்திரா ஸ்கார்பியோவா இருக்கலாம். மஹேந்திர ஸ்காபியோ ஊர்ல 1000 இருக்கு, எங்க ஆரம்பிக்கிறது? தட்ஸ் எ சவாலஞ்ச். மர்டருக்கு ரீசன் என்னவா இருக்கும்? சீஃப், சிவானந்துக்கு ஊர் முழுக்க குறிப்பாக பெரிய மனுஷங்க ஜாஸ்தி விரோதிங்க. அவங்க எல்லாருமே கேஸ் புகார். அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் கூட கொலை பண்ணிடலாம். இது வரைக்கும் 345 ஆர்டிஏ பெட்டிஷன்ஸ். இதில் பல கேஸுகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கூட கிடச்சிருக்கு. ஸோ கன்விக்ட் ஆன கேஸுகளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்கள். ஷுவர் சீஃப். பட் ஸ்டில் அந்த டாக்டர் ட்ரெஸ் எதுக்கு? சீஃப், சிவானந்துக்கு ரீசெண்டாக டாக்டர் பட்டம் கொடுத்தான். அப்போ அவர் ஏற்கனவே டாக்டர் தான், இந்த சமூகத்தில் இருக்கிற தவறுகளை குணப்படுத்துகிற டாக்டர்னு சொன்னார். ஒருவேளை நம்ம கொலையாளி சமூகத்தோட டாக்டரை கொலை பண்ணுறேன்னு ஹின் பண்ணுறானா? புக்ஸ் படிக்கிறவங்களாம் அவங்களும் குழம்பி நம்மளையும் குழப்புவாங்க. சோ சீஃப், பொம்மைக்கு ஆட்டு முகமுடி, சிவானந்த் சாருக்கு மாட்டு முகமுடி, வாட்ஸ் த கனெக்ட்? அதுவும் ஒரு க்ளூ தான், அந்த நாலேஜ் நம்பர் மாதிரி. டேட்டா பேஸை வச்சு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணு சீஃப். யா, ஆஃப் கோர்ஸ் வி ஷுட் டு தட். சீஃப், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். சிவானந்த் செல்ஃபோன்லேருந்து லாஸ்ட்டாக போன அவுட் கோயிங் கால் ராத்திரி 3 மணிக்கு. அப்போ ஃபோன் பண்ணது கொலகாரன். யூ ரைட். அவன் கால் பண்ணிருக்கிற நம்பர் 9663-71962. ஏய், அது ஏன் நம்பர்? ஏய், ஆமாம், ஒரு கால் வந்துச்சு, ப்ராங்க் கால் நினச்சி நான் விட்டுட்டேன். ஆனால் சிவானந்த் கொலை பண்ணிட்டு உனக்கு எதுக்கு கால் பண்ணுறான்? பீட்ஸ் மீ, இந்த பொம்மை நம்மளுக்கு அனுப்புற மாதிரி.
அப்ப அந்த நாலு புல்லட்ஸ் க்ளூஸ், முகமுடி, நம்பர் பர்சன், டாக்டர் கோட், உனக்கு ஃபோன். முடிஞ்ச என்ன கண்டுபிடிச்சு பாருங்க, சவால் விடுறானா? பெரிய புத்திசாலி நினைப்பா. லுக் கைஸ், முதல்ல நம்ம கமிச்ச பொம்மைக்கு சிவப்பு கலர் சட்டை போட்டிருந்தாரு. சிவானந்த் இஸ் கம்யூனிஸ்ட் அப்படின்னா ரெட் கலர், அவரை பொறுத்தள்ளிட்டான். அந்த பொம்மையில இருந்து நாலு ஓட்டு, இங்க நாலு புல்லட். இப்போ சிவானந்த் பாடிக்கு டாக்டர் கோட் மாட்டிருக்கான். ஸோ தெர் இஸ் எ ரீசன், டெஃபினெட்லி தெர் இஸ் எ ரீசன். என்னுடைய இன்ட்யூஷன் ரைட்டா இருந்தா அவனுடைய அடுத்த டார்கெட் டாக்டர் தான். பாசிபிள். Chief? Chief? Are you all right? Are you okay? Yeah, I'm fine. Enna chief? Yeah, I'm fine. எனக்கு புதுசா பொக்கேலாம் சட்டையெல்லாம் அழுக்கா இருக்கு, என்னாச்சு? நான் உள்ள வரலாமா இல்ல வாசல்ல என்கொயர் பண்றியா? சொல்லுங்க. சொல்றங்க. சோ என்னாச்சுன்னு சொல்றீங்களா இல்லையா? ஏண்டி பொண்டாட்டி தொல்லை பண்ற? கம்சிடா உட்கார். ஒரு சின்ன மேட்டர், ஒன்னுல இருந்து நூறு வரைக்கும் நிதானமா என்ன, நான் போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கூட கதை சொல்றேன். ஓகே, ஒன் டூ ஏய் ஒன் த்ரீ ஒன் ஃபைவ். மேடம் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? ஓகே, இப்போ சொல்லு கேளு. ஒரு க்ரைம் சஸ்பெக்டை சேஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருந்தேன், அவன் சின்ன சின்ன சந்தா பார்த்து பூந்து போயிட்டே இருந்தா. நான் விடுவேண்ணா, ஜம்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்டு சாக்கடை எல்லாம் தாண்டி தாண்டி ஓடினான், நானும் துரத்தி துரத்தி ஓடினேன். அதுக்கப்புறம் டைவ் அடிச்சு அவன் அப்படியே பிடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், தப்பிச்சிட்டான். அப்போ தான் லேசாக கையில் அடிபடிச்சு. போலீஸ்க்கு இதில் சகஜம் தானே? நான் நூறு தடவை சொல்லிட்டேன், இந்த ஃபீல்ட் ஒர்க் எல்லாம் வேணாம், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு டெஸ்க்டாப் பண்ணுங்கன்னு. நான் சொல்றது கேக்குறீங்களா? ஐ அம் குட். யூ ஐ அம் குட். யூ நோ இந்த காலேஜ் ஹெவி வெயிட் பாக்ஸிங் சாம்பியன், 10 ரவுண்ட் இன்னைக்கு ராக் சாலிடா நிப்பேன். இந்த டயலாக்ஸ் எல்லாம் வேணாம். ஐயோ, அப்படி ஏ மாதிரி பேசுற நீ? ஏய், நான் ஃபிட்டா இல்லையா பாரு. உங்களை தட்டி கேக்க ஒரு ஆம்பளை வேணும் இந்த வீட்ல. இதோ சந்திப்பிருக்கானே, அவ எப்பவுமே உங்க சைடு தான். நீ என்ன சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் வேணும். ஜூனியர் ரஞ்சித் வேணுமா? அது நேரடியா கேக்கலாம். இல்ல, நான் வேணாம்னு சொல்ல போறேன். 10 மாசம் யார் கஷ்டப்படுதா? அதுக்கு வேற ஆள் பார்க்கட்டுமா? பார்க்கிறதுக்கு கண் இருக்காது. சரி, என்னதான் பண்ண சொல்ற? என்ன பண்ண வேணாம்னு வேணா சொல்லட்டுமா? சொல்றதுக்கு வாய் இருக்காது. Thank you.
ஹலோ ஹலோ, யாரு? ஏய், நான் போலீஸ்ரா, காலை ட்ரேஸ் பண்ண சாவடிச்சிருவேன். தெரிஞ்சிருக்கேன். ஹெல்ப் கேளுங்க. இதெல்லாம் வந்து சைலண்டாக இருக்கணும், பேனிக் பண்ணக்கூடாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டும் சொல்லுங்க. ஹலோ, ஃபார் காட் சேக், பிக் அப் தி ஃபோன். தேவைப்பட்டுச்சுன்னா நானே வந்து பேசுறேன்னு சொல்லுங்க. சீஃப், வாட்? பெசநகர்லேருந்து இன்ஸ்பெக்டர் பாண்டியன். நான் இப்போ பேச முடியாது, அப்புறம் பேசுறேன்னு சொல்லுங்க. சீஃப், அண்ட் ஒன் மோர் திங், அவன் உண்மையிலேயே சீரியல் கில்லராக இருந்தான்னா அந்த டாக்டர் யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி காப்பாற்றணும். வாட்? நீங்கள் பேசி ஆகணும், அர்ஜென்ட். மிஸ்டர் பாண்டியன், நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்லுங்க. வாட்? கமிங். வி ஆர் லேட். சிவானந்த் கேஸ் மாதிரி தான் சார். சார், அப்புறம் இன்னொரு விஷயம், லாஸ்ட்டாக டாக்டருடைய செல்லிலிருந்து இந்த நம்பருக்கு கால் போயிருக்கு சார். மார்னிங் சொன்னி. இந்த நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நம்பரா சார்? தெரியும் பாண்டியன், இது நம்ம ஜோ நம்பர். நேற்று கொலை நடந்ததுக்கப்புறம் ஜோக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். இதே மாதிரி சிவானந்த் மன்றானதுக்கப்புறம் கூட நம்ம டீம் மெம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான், நம்மளை சீண்டி பார்க்குறான். சீஃப், ஃபுட் பிரிண்ட்ஸ் கூட சிம்லராக இருக்குது சீஃப். சார், இந்த லாய்டர்ஸ் அதான் அடுத்தது யார் கொலை பண்ண போறேன் காமிக்கிறது திமிரி. வெல்கம் டீம், திஸ் கைஸ் டெஃபினெட்லி சைக்கோட்டிக் அண்ட் எ சீரியல் கில்லர். இந்த கேஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் பாண்டியன். சிவானந்த், டாக்டர் ரம்யா இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணது ஒரே கொலைகாரன் தான். புரியுது சார். இந்த கேஸ் விஷயமா என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க சார். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். மை ப்ளஷர் சார். ஜோ சார், இவர் யாரையோ பார்த்துதான் சொல்றாரு சார். யார? நேற்று ராத்திரி 2 மணி இருக்கும், அந்த குடோன்ல இருந்து ஒரு ஆள் வெளில பண்ணதை பார்த்தேன் சார். ஆள் எப்படி இருந்தா? ஆள் தாட்டியா, முகத்தை பார்க்க முடியல, முகத்தை சுத்தி முக்காடு மாதிரி தான் போட்டுருந்தான் சார். புடி ஜாக்கெட், சீஃப், விஸ்வரூப தலைக்கு மேல போட்டு வரல அந்த மாதிரியா? ஆமா மேடம், அந்த குடோனுக்கு போறதுக்கு முன்னால அந்த சீன்ல அந்த டிரஸ், ஒரு ஃபைட்டுக்கு பின்னால. ஏய் ஏய், நாங்கலாம் விஸ்வரூபம் படம் பார்த்தாச்சு, நீ என்ன பார்த்த அதை மட்டும் சொல்லு. வெளியில வந்து ஒரு பெரிய ஜீப்பு, ஜீப் மாதிரி ஒரு வண்டியில போனாங்க. என்ன கலர்? தெருவலுக்கு வெளிச்சத்துல கருப்பு மாதிரி இருந்துச்சு சார். என்ன ஜீப்? ஃபோர்ட், மஹிந்திரா, மாருதி? கம்பெனி எல்லாம் ஞாபகம் இல்ல சார். இதோ இது பாருங்க, இந்த மாதிரியா? ஆமா மேடம், இந்த மாதிரி ஜீப் தான். சரி போங்க. தேங்க்ஸ் மேடம். ஏய், இங்க வா சார்.
நைட்டு 2 மணிக்கு நீங்க என்ன பண்றீங்க? நான் கார்மெண்ட்ஸ் கம்பெனில நைட் ஷிப்ட் வேலை பார்க்குறேன் சார். கம்பெனி பஸ் கூட இதோ அங்கதான் நிற்கும். இறங்கி வரும்போது பார்த்தேன் சார். கொலை பண்ணவொன்னும் கோல்ல விட்டுருங்க, சாட்சி சொல்லணும் போட்டு இப்படி சாவறிங்க சார். உங்களை மாதிரி கான்ஸ்டபிளால தான் சார் பெரிய பிரச்சனை. யாரா கான்ஸ்டபிள்? அவரு பெரிய ஆபீசர் தான், அனாவசி மேல பேசாத. கான்ஸ்டபிள்ங்கிற அட கூப்பிடும் போது வரணும். என்ன சிரிப்பு, கொஞ்சம் கூட போலீஸ் பயம் இல்லாம பேசுறான். இந்த மாதிரி பேசுறவங்களை பிடிச்ச ஜட்டிக்குள்ள பாம் வைக்கணும். உங்களுக்கு காமெடியா இருக்குல்ல? ஜோ, கான்ஸ்டபிள் ஜோ. டாக்டர் ரம்யா ரொம்ப நல்லவங்க சார். ஃபாரன்சிக் பேத்தலஜிஸ்டா என்னோட நிறைய கேஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களையும் கொண்டானதான் புரியல சார். ஒரு பொண்ணு இருக்கு சார், பாவம் கைத்துல மாட்டி கொண்டு இருக்கா சார். அதோட நிறுத்தல ராத்திரி 2:30 இருக்கும், அப்பதான் அவங்க உயிர் போயிருக்கு. அது வரைக்கும் சித்திரவதை பண்ணிருக்க. என்று அவர் குறிப்பாக ஒரு வழக்கறிஞரை அடுத்து குறி வைத்துள்ளதாக காவல்துறையின் நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகி உள்ளது. யார் அந்த நம்பத்தகுந்த வட்டாரம்? நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது மீடியா கிட்ட பேசுறாங்களா? பப்ளிக் மத்தியில எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? சீஃப் செக்ரட்டரி வேற டெய்லி போன் பண்ணி அப்டேட்ஸ் கேட்டுட்டு இருக்காரு. ஒவ்வொரு தடவை மர்டர் ஆனதுக்கு அப்புறம் விக்டிம் போன்ல இருந்து உங்க டீமுக்கு கால் வருதாமே, தட்ஸ் டிஸ்டர்பிங் ரஞ்சித். விக்டிம்ஸ் மாஸ்க் பண்றான், கோட் நம்பர் கொடுக்கறான், கொலை பண்ணிட்டு போன் பண்றான். திஸ் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். அரெஸ்ட் பண்ணி யாராவது விசாரிக்கணும்னு சொல்லு, நான் அரேஞ்ச் பண்றேன். கிராக் தி டாம் கேஸ் ஃபார் காட் சேக். Hi guys. Hi chief. எவனையாவது அடிச்சு சாத்துன போல இருக்கு. அதனால நாங்களே வந்திருக்கோம். டிஜி கிட்ட ஒரு வர டைம் வாங்கிருக்கு. எப்படி அது கேஸ் சால்வ் ஆகணும்? ஒரு ஸ்கார்பியோ வச்சிருக்கான். அத தவிர எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. மோட்டிவ்? சிவானந்த் டாக்டர் ரம்யா மாதிரி சொசைட்டிக்கு நல்லது பண்றவங்கள டார்கெட் பண்றான்னு வச்சா கூட அடுத்தது அவ கொலை பண்ண போறது ஒரு லாயர். அங்கதான் லாஜிக் கிடைக்குது. வாயஸ்ல நல்லவங்க கூட இருக்காங்களா? சான்ஸே இல்லை. எல்லா இடத்துலயும் நல்லவங்க இருக்காங்க ஜோ, இப்போ நாம இல்லையா? சீ சீ சீ, நான் கொஞ்சம் வெயிட் பண்றேன். ஓகே கம். என்னமா சுவாங்கார பொண்ணு நினைச்ச? வீக்கா இருக்காடி. சிவானந்துக்கு மாட்டு முகமுடி, டாக்டர் ரம்யாக்கு சிங்க முகமுடி. இதுல இருந்து என்ன சொல்ல வரா? என்னது புதுசா பொண்ணு டேட்டோ இருக்கு? என்ன ஜோ, இன்னொன்னு கேள்வி கேக்குறது இல்லையா?
இங்கிலீஷ் படம் பாக்குற பொண்ணுச்சி என்ன வேணா பண்ணுவாங்க. டேய் இஸ் ஜோடி எக்ஸைண்டா வர்கோ. டேய் சீஃப் சீஃப் டேய் ஓகே ரூசானி பெரிய மேரி காம் வெயிட் 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 சிவானந்த் மரணத்துக்கு முன்னாடி நமக்கு வந்த பாம்புக்கு மாட்டிருந்தது ஆட்டு போக முடியுதானே? வாட் இஸ் தி டேட் ஆஃப் பர்த்? 26 மார்ச். அப்ப சன்சைன் வந்து ஏரிஸ் ஆடு போக முடியும். டாக்டர் ரம்யாவோட டேட் ஆஃப் பர்த் 18th மே 1971. அப்போ டாரியன் மாடு போக முடியும். எஸ் மார்ச் மாசத்துல பிறந்த ஆக்டிவிஸ்டையும் மே மாசத்துல பிறந்த ஒரு டாக்டரையும் கொலை பண்ண போறதா நமக்கு க்ளூ கொடுத்துருக்காங்க. அப்போ சிங்கம்னா லியோ, பிறந்த மாதம் ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட். அப்படின்னா அவன் அடுத்து கொலை பண்ண போகிறது அந்த மாதத்தில் பிறந்த ஒரு லாயர். இன்னொரு பாயிண்ட் சீஃப், அவன் கொலை பண்ணவங்க எல்லாரையும் தூக்கு போட்டு தான் கொலை பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாரையும் ஷூட் பண்ணியிருக்கான். சிவானந்த் ஷூட் பண்ணது 4 தடவை, டாக்டர் ரம்யாவை ஷூட் பண்ணது 3 தடவை தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவன் 4 பேரை கொலை பண்ண பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறேன். டாக்டர் சிவானந்துக்கு 4 புல்லட், டாக்டர் ரம்யாவுக்கு 3 புல்லட், அடுத்து கொலை பண்ண போகிறவங்களுக்கு 2 புல்லட், இப்படி பிளான் பண்ணுறான். எனக்கு அனுப்பிருந்தீங்க தெரியும். சின்ன பொண்ணு ஒரு போலீஸ்காரனுக்கு வரக்கூடாத வியாதி, லுக்ஸ் லைக் பார்க்கின்சன்ஸ்.
நல்லா யோசிச்சுப்பார் ரஞ்சித். கொஞ்ச நாளாவே உனக்கே தெரியாம நீ உன்னோட ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றதை நிறுத்திருப்ப. மிடில் பிரெயின்ல டோபமைன் செல் செக்ரேட் ஆகும். அந்த செக்ரேஷன் என்ன போனா இந்த கண்டிஷன் வரும். முதல்ல கை கால் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் இல்லாம நடுங்க ஆரம்பிக்கும். மறந்து போகும். உன்னோட சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், வாசனை சக்தி கூட கம்மியாயிருக்கும். கை கால் மூமெண்ட்ஸ் பாதிக்கப்படும். கடைசியில் நீ என்ன சொல்ல வர ரஞ்சித்? இப்போ நீ இருக்கிற இந்த கண்டிஷன் இனிஷியல் ஸ்டேஜ், அதனால தான் உனக்கு இப்படி எல்லாம் ஆகுது. பிரேமா, போலீஸ் வேலையில் இருக்கிறவரு இப்படி கை காலெல்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இதுக்கு மெடிக்கேஷன் கிடையாதா? இருக்கு, டெம்பரரி ரிலீஃப். ஆ ரஞ்சித், நீ இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ண. ஐ நோ யூ டு, யூல் கெட் பெட்டர். பட் பர்மனன்ட் கியூர் கிடையாதா? சர்ஜரியும் ஒரு ஆப்ஷன். இப்போதைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், கண்ட்ரோலில் வச்சுக்க ட்ரை பண்ணுவோம். பட் பிரேமா, எனக்கு ஒரு கேஸ். நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? என்ன செய்யணும் நான் உங்க சொல்றேன், நீங்க சொல்லுங்க பிரேமா. டேக் அ பிரேக். எமோஷன்ஸ் டிஸ்டர்ப் ஆனா இந்த நடுக்கம் ஜாஸ்தியா இருக்கும். லீவ் போட்டுட்டு மைண்டுக்கு ரெஸ்ட் கொடு, மெடிசன்ஸ் எடுத்துக்கோ. இல்ல, ஒரு இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு. தெரியுமே, சிட்டில நீ ஒருத்தன் தானே போலீஸ் ஆபீசர். இல்ல பிரேமா, இது ரொம்ப சீரியஸ் கேஸ். ரஞ்சித், ஐ அம் கோயிங் டு கிவ் யூ 2 வீக்ஸ் டைம். அந்த கேஸ் சால்வ் பண்ணிட்டு நீ கண்டிப்பா அட்மிட் ஆகியே ஆகணும். நான் பாத்துக்கிறேன் பிரேமா. Don't worry. Okay. See you guys. Thanks. Take care. நாளைக்கு நீங்க ஃபுல்லா ரெஸ்ட் எடுக்க போறீங்க. Okay. ஒரு கோடி கனவுகள் கண்ணே ஒரு நொடியில் உடைந்ததும் என்ன? பல கோடி ஊசிகள் பெண்ணே இமைகளில் வந்து பாய்ந்ததும் என்ன? விழிகள் ரெண்டும் விலை போகினும் உன் கரம் கோர்த்து கரை சேருவே. காலன் வந்து எதிர் நின்றாலும் உன் பார்வையில் அவன் கயிறுமே பூமாலையாகும். பெண்ணே, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து லட்சுமி சார், நான் டின்னர் மீட் போறேன். லோகேஷ் வரேனாரு, வந்தார்னா வெயிட் பண்ண சொல்லு. ஓகே சார். என்னங்க, எங்க கிளம்புறீங்க? என்னோட பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர். டிரைவ் போயிட்டு வரேன். தனியா? கிவ் மீ எ மினிட், நானும் வந்துடுறேன். சிவானந்தால எத்தனையோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு சில ஊழல், ஏன் மர்மமான கொலைகளை கூட அவர் போராட்டம் நடத்தி நீதி. ஹாய். ஹாய் சாண்டா, உங்க பேர் என்ன? விஷ்ணுவர்தன். விஷ்ணுவர்தன்,
God bless you. மோட்டிவ் என்ன? சீரியல் கில்லரா இருந்தாலும் ஒரு மோட்டிவ் இருக்கணும்ல? இருக்கும். சுஜாதா சார் சொல்ற மாதிரி மோட்டிவே இல்லாம கொலை பண்றது ஒரு மோட்டிவ் தானே? சப்பா ஆரம்பிச்சிட்டா சாமி. இந்த ஆள் நம்மளோட ஜாக் திருப்பா. நான் ஜாக்கி ஜான் படமா? புக்கு படிச்சதான அறிவு இருக்கும். ஜாக் திருப்பா உலகத்திலே ஃபேமஸான ரியல் லைஃப் சீரியல் கில்லர். லண்டன்ல வந்து 1888 நடந்த கதை. இப்படி போன ஜென்மத்துல நடந்த கதையெல்லாம் படிச்சேன்னா சீக்கிரமே உன் தலைமுடி நரைச்சிரும். நீ என்னதான் படிப்ப? நான் படிக்கிறதெல்லாம் அனாட்டமி, பயாலஜி, கெமிஸ்ட்ரி. சரி அதை விட, நம்ம ஜாக் கதை சொல்லு. ஜாக் திருப்ப லேடிஸ் அண்ட் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் கொலை பண்ற ஒரு ஆள். அவன் ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சாங்க, ஆனா கடைசி வரைக்கும் கொலகாரன் கண்டுபிடிக்க முடியல. யாருன்னு தெரியாத ஒரு பெரிய மர்மம். சே என்ன கதை இது? கிளைமேக்ஸ் புரியாத அவார்டு படம் மாதிரி. சரி இதெல்லாம் வச்சு என்ன சொல்ல வர? நாமளும் இந்த கேஸை கண்டுபிடிக்க மாட்டோம்ன்றியா? அறுக்காது, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? இருக்கிற டென்ஷனுக்கு ஜில்லுன்னு ஒரு பேர் அடிச்சா சூப்பரா இருக்கும். எப்படியும் என் காசுல ஓசி குடி. சில்லுன்னு சில்லு, சுடு சுடு பேர் வாங்கி தரேன், வா. பாய் பாய். முன்னாடியே முடிஞ்சு போச்சு. லாயர் விஷ்ணு ஜூலி பான். அப்ப அவனோட மூணாவது டார்கெட் லாயர் விஷ்ணு தானா? எப்படி சொல்ற? நான் டீடைல்ட் அப்புறம் சொல்றேன். முதல்ல விஷ்ணுவ சேவ் பண்ணனும். அவர் வீட்ல இருந்து வெளிய போகாம தடுக்கணும். அவர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் சரி. சம்ஹவ் ட்ரை டு கெட் ஹிஸ் நம்பர். நெட்ல ஜஸ்ட் டைல பாக்குறேன் சீஃப். நோ நோ, நம்ம ஐடில ட்ரை பண்ணுங்க. சீஃப் நம்பர் கிடைச்சது. வீட்ல ரெண்டு பேர், ஆபீஸ்ல ரெண்டு பேர் கான்ஸ்டபிள்ஸ் வாட்ச் பண்ண சொல்லுங்க. அவங்க ஆபீஸ் வெளியில பேட்ரோலிங் போ சொல்லுங்க. நம்ம பாத்துட்டு இருக்கிறது Black Scorpion சொல்லுங்க. இப்போ போனால புடிச்சிரலாம். அண்ட் பீ கேர்ஃபுல். வெபன்ஸ் ஓட போங்க. கீப் இன் டச். விஷ்ணுவோட நம்பர் என்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணுங்க. பட் சடன்லி எப்படி விஷ்ணு? புரியலையே. எனக்கும் புரியல. பெரிய கருப்பு அல்லது டார்க் ப்ளூ ஸ்கார்பியோ மாட்டா நெட்டி சோதனை போடுங்க. நம்ம தேடுற ஆளு சுமார் 5 அடி உயரம், 25 வயசு ஆளு. ஆர் பேட்ரோல் வெஹிக்கிள்ஸ் அலர்ட் ஆளுங்க. Relax, dude. Vishnu view போட்டு தள்ளிட்டேன். இப்போ அவன் பணத்தையும் பிடிக்கிறதுக்க. ஹேய்,
ஹலோ கண்ட்ரோல் ரூம். எஸ் சார். நான் டிஎஸ்பி ரஞ்சித் பேசுறேன். என்னோட லாஸ்ட் கால் ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகே சார். கால் வந்து இடத்துக்கு பக்கத்துல ஏ பண்ணிட்டு பண்ணிருக்கா செக் பண்ண பாருங்க. மேக் இட் ஃபாஸ்ட். டன் சார். எனக்கு தெரியும் லாயர் விஷ்ணு. அவரை கடத்திருப்பா. டார்ச்சர் பண்ணிருப்பா. தூக்கில போட்டிருப்பா. ரெண்டு தடவை சுட்டிருப்பா.
போலீஸ் யூனிஃபார்ம். முதுகுல கோட் நம்பர், தனுசு முகமுடி. நமது தொலைக்காட்சி நடத்திய ஆன்லைன் வாக்கெடுப்பில் 3 கொலைகள் நடந்தும் இதுவரை கொலையாளியை கண்டுபிடிக்காதது நமது காவல்துறையின் பெருமைக்கே இழுக்கு என்று 90% பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சமூக போராளி சிவானந்த், டாக்டர் ரம்யா, அட்வொகேட் விஷ்ணு, இப்படி தொடர்ச்சியா கொலை நடந்துட்டே இருக்கு. இதை பத்தி ஒரு அட்வொகேட்டா உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க சார். யாரோ ஒருத்த முக்கியமான ஆட்கள்லாம் வரிசையா கொண்டுட்டு வர்றான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஊர் ஆட்களுக்கு துப்பு இல்ல. ஆவுனா ஸ்காட்லாண்ட் யார்ட் அது எப்படி நீங்க ஒருத்தன சொல்றீங்க? கூட்டமா கூட சேர்த்து பண்ணிருக்கலாம்ல. எங்க ஒருத்தனோ கூட்டமோ இப்ப அதுவாங்க பிரச்சனை. நாட்டுல இருக்கிற பல பிரச்சனை போதாதுன்னு இந்த பிரச்சனை வேற. இத பத்தி கேள்வி கேட்டா சரிவர காவல்துறையும் சொல்றது இல்ல, அண்ட் கிரைம் டிபார்ட்மெண்ட்டும் நமக்கு எந்த தகவலும் கொடுக்கறது கிடையாது, அண்ட் அரசாங்கம் இதை கண்டுகிட்டதாகவும் தெரியல. பேப்பர் திறக்கிறதுக்கே பயமா இருக்குங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா சமூக வலைதளங்கள்ல இந்த Facebook, WhatsApp அப்படின்னு வரும்போது அடுத்து இவன் தான் கொலை செய்யப்பட போறான்னு இஷ்டத்துக்கு யார் யார் போட்டோவெல்லாம் போட்டு அவங்க வேற ஒரு பக்கம் பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்லுங்க பசங்க. எல்லா டிவிலையும் போய் நான் தான் பேசுறேன்னு சொல்லி என்னதான் அடுத்து கொள்ளணும்னு என்னையே டேக் பண்ணி ட்வீட் பண்றாங்க. நீங்க வேற சமூக வலைதளங்கள்ல வர்ற கருத்துக்கள் எல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டா நம்மளால வாழவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ரஞ்சித், அவனோட அடுத்த டார்கெட் நீதான் எப்படி சொல்ற சார்? டாக்டர் ரம்யா ஃபாரன்சிக் பெத்தாலஜிஸ்ட் ஒர்க் பண்ணி, லாயர் விஷ்ணு எவிடன்ஸ் அப்ரூவ் பண்ண கேஸ், நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ், கேத்ரின் இமானுவேல் அந்த கேஸ் நம்ம பிரான்ச்சுக்கு மெயின் அசைன் ஆனதுக்கு காரணமே சிவானந்த் போட்ட லிட்டிகேஷனும் போராட்டமும் தான். அவரோட வைஃப் அந்த ஆர்கிடெக்ட் கப்பல். எக்ஸாக்ட்லி சார். யா, பெரிய பணக்காரங்க. கேத்ரின் அவங்களுடைய ஒரே பொண்ணு, சந்தோஷமான குடும்பம். அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரர் இருந்தா, பேர் மரியாதாஸ். அவனும் அந்த குடும்பத்தில் ஒரு தமிழ்ச்சிதான் இருந்தா. சமையல் செய்யறது, வீட்டு வேலை செய்யறது, கேத்ரின் ஸ்கூலுக்கு டிராப் பண்றது, எல்லாமே மரியாதாஸ் தான். ரொம்ப பிஸியான பேரண்ட்ஸ் கிட்ட கிடைக்காத ஆதரவு அஃபெக்ஷன் கேத்ரினுக்கு மரியாதாஸ் கிட்ட கிடைச்சது. ஆனா ஒரு ராத்திரியில அந்த குடும்பமே சின்ன பின்னமாயிடுச்சு. கேத்ரின் கொலை செய்யப்பட்டா, மரியாதாஸ் காணாம போயிருந்தா, வீட்டில் நகை பணம் எல்லாம் காணாம போயிருந்தது. மரியாதாஸை சஸ்பெக்டா டிக்ளேர் பண்ணி போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. மரிதாஸ் ஒரு வாரமாகவும் காணாததால விக்டிம் அடக்கம் பண்ணி கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 2 வாரத்தில் எல்லாம் அடங்கிருச்சு. ஆனால் இந்த கேஸில் என்னமோ மர்மம் இருக்கு. உண்மையான கொலையாளியை கண்டுபிடிக்கலன்னு மீடியா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஜனங்க ப்ரொடெஸ்ட் மார்ச் போனாங்க. மரிதாஸ் குடும்பம் சிவானந்த் மீட் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணதுனால ஹைகோர்ட்ல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணி கேஸை ரீஓபன் பண்ண வச்சார். ஹைகோர்ட் ஆர்டர்ல ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. என் தலைமையில் நான் கேத்ரினோட பாடியை எக்ஸ்யூம் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் ஆர்டர் பண்ணேன். ஆனால் கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு முக்கியமான எவிடன்ஸான மர்டர் வெப்பன் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு நாள் ஐ காட் த பிரேக் த்ரூ. ஹலோ ஹலோ ஹவ் யூ?
No thanks. Can I go? Yeah, sure. Oh, நீங்க கோல்ஃப் பிளேயரா? Yes sir. எந்த கிளப்ல விளையாடுறீங்க? அவி சார், ஸ்லீப்பர் போதும். நான் ரேஸ் கிளப் மெம்பர், ஜஸ்ட் பிகினர். உங்க அளவுக்கு இல்லை. கேட்ட கேள்விக்கு மட்டும் ஒத்த வார்த்தையில பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. பொண்ணை இழந்த சோகம்னு நானும் பெருசா எடுத்துக்கல. அப்போதான் ஒரு விஷயம் கவனிச்சேன். ஒரு கால்ஃப் கிட்ல 14 கிளப் இருக்கும். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஒரே ஒரு கிளப் தவிர, அது பட்டர். ஹோல் கிட்டே இருக்கிற பந்தை அடிக்க யூஸ் பண்ற கிளப். இம்மானுவல் கிட்டே இருந்த கிட்ல அந்த பட்டர் புதுசா இருந்தது. கேடி கிட்ட பேசினதுல இம்மானுவல் கொலை நடந்த 2வது வாரத்துக்கு அப்புறம் ஒரு தடவை மட்டும் கால்ஃப் விளையாட வந்தாருன்னு தெரிஞ்சது. கிடைச்ச கால்ஃப் பட்டரோட மேக், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா அது இமானுவலோட மிஸ்ஸிங் பட்டர்னு தெரிஞ்சது. ஃபோரன்சிக் லேப் எக்ஸாமினேஷன்ல அதுதான் நாங்க தேடிட்டு இருந்த மர்டர் வெப்பன்னு கண்டுபிடிச்சேன். டிஎன்ஏ ரிப்போர்ட்ல ரெண்டு முக்கியமான தடயங்கள் கிடைச்சது. ஃபர்ஸ்ட், கிரைம் ஸ்பாட்ல கேத்ரினோடது மட்டும் இல்ல, மரியதாஸோட ரத்தம் இருந்தது. செகண்ட்லி, கால்ஃப் பட்டர்ல கிடைச்ச பிளட் ட்ரேசஸ் மரியதாஸ். சோ மரியதாஸ் காணாம போகல, கொலை செய்யப்பட்டான்னு கண்டுபிடிச்சோம். பெத்தாலஜி ரிப்போர்ட் படி அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி உடலுறவு வச்சுக்கிட்டு இருந்தது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸ்பெர்ம் டெபாசிட்ல இருந்த டிஎன்ஏ மரியாதாசுடைய டிஎன்ஏட மேட்ச் ஆயிடுச்சு. கேஸ சால்வ் பண்ணிட்டோம். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி மரியாதாஸ் தான் முதல்ல செத்துருக்கா, அதுக்கப்புறம் தான் உங்க பொண்ணு. உங்க வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது சந்தேகம் வர்ற மாதிரி யாரும் உள்ள நுழையல. ஆனா முக்கியமா மரியாதாசோட டெட் பாடி உங்க ஃபார்ம் ஹவுஸ்ல கிடைச்சிருக்கு. பார்ட்டி கேன்சலேஷன் முன்னாடி சொல்ல மாட்டாங்க. பிக் வேஸ்ட் ஆஃப் டைம். புது கார்ல டெஸ்ட் ட்ரைவ் போறோம்னு வெச்சுக்கலாமே. Stop.
இமானுவேல் சொசைட்டியில் பெரிய ஆள், ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல். அந்த கொலையை கவர் பண்ணி கிரைம் சீனை கிளீன் பண்ணிட்டாங்க. நகை பணம் திருடப்பட்டு கேத்ரின் கொலை செய்யப்பட்டான்னு கேஸை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. சார், ஒரு தகப்பனா என் நிலைமை யோசிச்சு பாருங்க சார். 16 வயசு பொண்ணு சார், வீட்டில் இருக்கிற வேலைக்காரனோட கோபத்தில் செஞ்சிட்டேன் சார். மரிதாஸ் ரேப் பண்ணி கொண்டுட்டான், அந்த கோபத்தில் நான் அவனை அடிச்சு கொண்டுட்டேன். அப்படியாவது ரிப்போர்ட்டை மாற்றி எழுதுங்க சார். ஏற்கனவே எங்க பொண்ணை பத்தி என்னெல்லாம் எழுதுறாங்க தெரியுமா? டிவி ஆன் பண்ண முடியல. ஆல்ரெடி மீடியால எங்க பொண்ண திரும்ப திரும்ப ரேப் உண்டான எந்த எவிடன்ஸும் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டதா அப்படி நடந்திருக்காங்க. ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல கிளியரா தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவிடன்ஸை சப்ரஸ் பண்ணிருக்கீங்க. டாக்டர் ரம்யா கிட்ட கூட இதை பத்தி பேசினேன். அவங்க கலெக்ட் பண்ணிருக்கிற டிஎன்ஏ எவிடன்ஸ் போதும் உங்களை கன்வீட் பண்ண. நான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வேணா மாத்திடுறேன். எனக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கு, என்னால் அரேஞ்ச் பண்ண முடியும். அந்த சாம்பிளை வச்சு நீங்கள் ரிவைஸ் ரிப்போர்ட் கொடுங்க சார். நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் தரேன். இந்தியாவில் வெளிநாட்டில் ஜஸ்ட் ஒரு நம்பர் சொல்லுங்கள் சார். நாங்கள் ரெண்டு பேரும் சிட்டியில் லீடிங் ஆர்கிடெக்ட்ஸ். எங்கள் ரெப்டேஷன் என்ன ஆகுது? அவமானம் சார். யூ டன் ரைட். யூ ஹேவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். எங்கிட்டையும் மறைச்சிட்டீங்க, சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லி சொதப்பிட்டீங்களே சார். நம்மள புரிஞ்சுக்கல. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தோம், பணத்தை செலவழிச்ச அளவுக்கு கொஞ்சம் நேரமும் செலவழிச்சிருக்கணும். சிவானந்த், டாக்டர் ரம்யா, விஷ்ணு, அப்பர்ணா, எங்கள் 4 பேரையும் கனெக்ட் பண்ணுற கேஸ் இது. இந்த கேஸால் பாதிக்கப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் தான் சஸ்பெக்ட். யார்? அந்த குடும்பத்தில் தான் எல்லாம் செத்துட்டாங்களே. ரிலேட்டிவ்ஸ் இல்லைன்னா அந்த சவாலை பாதிக்கப்பட்டவங்க யாராவது ஒருத்தர். சரி, அவங்க செத்து 3 வருஷம் ஆச்சு, இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் இப்போ? ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். சார், இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தானே சார். ரஞ்சித், ஐ எம் சாரி, ஐ ஹாவ் டு டூ திஸ். இனிமேல் இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்கள். சார், ப்ளீஸ் சார், நீ பர்சனலாக இன்வால்வ் ஆயிருக்க, ஜட்மெண்ட் சரியாக இருக்காது. உனக்கு பார்க்கின்சன்ஸ் இருக்குன்னு எங்கிட்ட மறைச்சதே தப்பு. அன்னைக்கு எதாவது ஆயிருந்தா சார்? நான் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்தாகணும் சார். கண்டிப்பாக, ஆனால் ஃபீல்ட் ஒர்க் கிடையாது. வந்தனா, ஐ எம் ரெடி டு மீட் த ப்ரெஸ். கேஸ் உங்களை தூங்கிடாம பண்ணுதா? நீ என்ன தூங்கல? எனக்கும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ், மண்டை காயுது. உங்களுக்கு ஒரு சீரியல் கில்லர் மாதிரி எனக்கு ஆஃபீஸில் ஒரு சீரியல் கில்லர். வரிசையாக ப்ராஜெக்ட்ஸ், டெட்லைன்ஸ். உங்களுக்கு அப்ளை ஆகிற லாஜிக் எனக்கும் அப்ளை ஆகணும்ல. என்ன லாஜிக்? தூக்கம் வரலன்னா 4 பெக் அடிக்கிற லாஜிக். அப்போ இது வரைக்கும் நீ தண்ணி அடித்தது இல்லையா? அண்ணனோட அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பெர்மிஷன். ஓகே, சியர்ஸ் ஃபார் தி சீரியல் கில்லர். அப்புறம் ஆஃபீஸில் எப்படி இருக்கு? பண்ணா நிறைய ஃப்ரெண்ட்ஸா? முதல் பெக்கில் கேஷுவலாக ஆரம்பிச்சுட்டு 4வது பெக்கில் லீனா பற்றி தானே கேட்பீங்க. நான் இந்த விளையாட்டு வரல. இல்லை, கேட்க மாட்டேன் விட. ஆமாம், உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி டெக்கீஸ்லாம் கிடையாதா? ஏன் இருக்க மாட்டேங்க? போலீஸ் என்ன வெறும் அடிதடின்னு மட்டும் இருந்துச்சியா?
இன்டெலிஜென்ஸ் இருக்குடா. ஐ புதுசா இருக்க. அப்புறம் போலீஸ் இருக்கு கிக்கு, இவர் எந்த தொழிலும் கிடையாதுரா. போலீஸ் ஜாப்லாம் நீங்க பண்ணுங்க, எனக்கு செட் ஆகாது. நான் சான் பிரான்சிஸ்கோ போய் பிஎம்டபிள்யூ வாங்கி செட்டில் ஆக போறேன், அது போதும் எனக்கு. பாரு, நான் நினைச்சிருந்தேன் எந்த நாட்டில் வேணாலும் செட்டில் ஆயிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு இன்சிடென்ட் மாத்துச்சு. ஒரு சின்சியரான போலீஸ் ஆஃபீஸர் ஒரு நாள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது நாலு ரவுடி பசங்க அருவாலால் வெட்டிட்டாங்க. நான் போய் பார்க்கும்போது ரத்த வெள்ளத்தில் இருந்தார். கண்ணில் மட்டும்தான் கொஞ்சம் உயிர் இருந்துச்சு. என் கையை கட்டியாக பிடிச்சி அழுத்தமாக பார்த்தார், உயிர் போயிடுச்சு. அப்போ நீ இன்னும் சின்ன பையன். புரியுது, உங்க அப்பா தானே? அன்னைக்கு தானா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு முடிவு பண்ணேன். நம்ம அப்பா யார் கொண்டாங்கன்னு தெரியாடா, ஒரு அன்சால்வ்டு கேஸ். அதுக்கப்புறம் தான் எந்த கேஸ் எடுத்தாலும் லைஃப்பில் சால்வ் பண்ணாமல் விடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணேன். பண்ணிடுவேன், பிடிச்சிருவேன். எனக்கு நம்ம அப்பா பற்றி அவ்வளவா தெரியாது, ஆனால் என் அண்ணனை பற்றி நல்லா தெரியும். நீ கண்டிப்பாக பிடிச்சிருவேண்ணா. சியர்ஸ். Good night. Good night. விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். நீ ஏதாவது பப்ளிக் பிளேஸ்ல இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட, நான் வேணா செக்யூரிட்டிக்கு அரேஞ்ச் பண்றேன். சார், அவனுக்கு பயந்து நான் எப்படி சார்? எஸ்பி சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லி தான் நானே நேர்ல வந்தேன். இந்த நேரத்துல நான் இந்த நோ மோர் டிஸ்கஷன், பி சேஃப், இட்ஸ் மை ஆர்டர் சார். தொடர்ந்து தப்பு பண்ணும் போது
ஏதாவது ஒரு இடத்துல ஸ்லிப் ஆவான். குட் லீட் ஜோ. மிஸ்ஸஸ் இமானுவேலுக்கு சொல்லிக்கிற மாதிரி ரிலேட்டிவ்ஸ்னு யாரும் இல்லை. அவங்க அப்பா அம்மா இறந்து கூட 20 வருஷம் ஆச்சு. ஆனா செக் திஸ், இமானுவேலோட தம்பி ஒரு ஃபார்மசிஸ்ட். குட் குட் குட். உடனே அந்த லீடை ஃபாலோ பண்ணு. டன்சி, என்னோட அண்ணன் தான். ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ஒன்றா பிஸ்னஸ் பண்ணோம், ஒத்து போகலை, பிரிஞ்சிட்டோம். கடைசி வரைக்கும் பேசிக்கவே இல்லை. பேப்பரில் பார்த்து தான் நியூஸே தெரியும். எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் உசுரோடு சேர்த்து எங்கள் மானமும் போச்சு. பழசெல்லாம் கிளறி பண்ணி இங்கே வேற. இமானுவேலோட அண்ணன் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரு ஆக்சிடென்டில் இறந்துட்டாங்க. அவங்க பையன் கிறிஸ்டபர் அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டு. அவங்க க்ளோஸ் ஃபேமிலி சர்க்கிளே அவ்வளோதான். ஜோ, நான் அவனை செக் பண்ணிக்கிறேன். கேன் யூ ஹேண்டில் இட்? சீஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாரு, நாங்கள் கூட இருக்கோம். யா ஷுர். ஸோ இமானுவேல் ஃபேமிலியில் சஸ்பெக்ட்ஸ் யாரும் இல்லை. அப்போ சீஃப் சொன்ன தியரி தப்பா? சீஃப் விக்டிம் இல்லைன்னா கொலையாக போகிற நாலாவது விக்டிம் யார்? எனங்க இந்த நேரத்தில் என்னோட அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங் சால்வ் பண்ணணும். டோன்ட் வரி, சால்வ் ஆகிடும். ஹாய் டார்லிங். என்ன கண்ணுமா, தூக்கம் வரல? தூக்கம் வரலம்மா, பயமாக இருக்கு. ஏதாவது பேய் படம் பார்த்தியா? என்னாச்சு? அந்த கில்லர் உங்களை தான் நெக்ஸ்ட் பிடிக்க போறான்னு சொல்றாங்களே, நிஜமாவாப்பா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கில்லரு உங்கள் டேடி கிட்ட வந்தா டேடி என்ன பண்ணுவார்? அப்புறம் என்ன பண்ணுவார்? அவனை அடிச்சு தொங்க விட்டுருவீங்க. Oh my God, you know why? Because my daddy is a superman. Yeah, my super girl, my super girl you are. பொண்ணுங்க சீக்ரெட்ல கேக்க கூடாதுப்பா. மாவானே, 11 மணிக்கு என்ன டிராபிக்? ஊரே பிரியாணி திங்க போகுதா? போலீஸ் பவரை காமிச்சாதான் பிரியாணி சாப்பிட முடியும்னா ஐ எம் ரெடி. ஆர் யூ அலர்ஜிக் டு எனி மெடிசன் சார்? நோ. 12 மணிக்கு மேலே எதுவும் சாப்பிடாதீங்க சார். ஷூர். உங்கள் டேட் ஆஃப் பர்த் இன்ஃபர்மேஷன் மட்டும் எங்ககிட்ட இல்லை சார். அந்த நம்பர் பசல் இன்னும் சால்வ் பண்ணல.
கிராக் பண்ணா மிஸ்ஸிங் லிங்க் மாட்டிடும். சார் நோ, இட்ஸ் நாட் ஃபார் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. அந்த 4 டிஜிட் நம்பர் ஐ திங்க் அவன் க்ளூ கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் மூலமாக விக்டிமோட தொழில், மாஸ்க் மூலமாக அவங்க பிறந்த மாதம். அவன் என்னது, வெறும் டேட் மந்த்? வெயிட் அ மினிட், இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு டீட்டெயில் அவன் எந்த தேதியில் கொலை செய்ய போகிறாங்கிறது தான். கரெக்ட்ண்ணா, 4 டிஜிட் மேட்சர் விஷயம் டேட் அண்ட் மந்த் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 0912 100% டேட் தான். ஆனால் அதை பசலாக்கியிருக்கா. அந்த மூணு மலரையும் கனெக்ட் பண்ற காமன் பட் யூனிக் விஷயம் என்ன? புல்லட்ஸ். முதல் விக்டிம் 4 வாட்டி சுட்டிருக்கான், ரெண்டாவது 3 வாட்டி, அண்ட் லாஸ்டா விஷ்ணுவ 2 வாட்டி சுட்டிருக்கான். சோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் சிவானந்த். சிவானந்த் முதல்ல இருந்த 4 டிஜிட் நம்பர் என்ன? 4864. ஓகே, 4 புல்லட், 4 டிவைட் பண்ண 1216. 12வது நாள் 16வது மாசமா? என்ன 16ஆம் தேதி 12வது மாசமா இருக்கு? 16 December 2016. ஆமா சீஃப், அனிதா டாக்டர் ரம்யா கொண்டாங்க. சரி, ரம்யா முதுகுல இருந்த நம்பர் என்ன? 3660. அவங்களுக்கு 3 புல்லட், 3-ஆல டிவைட் பண்ண 1220. அப்ப 20th டிசம்பர் விஷ்ணு கொலை பண்ண நாள். சோ ஒரு ஒரு வாட்டியும் அவன் விக்டிமை கொல்லும் போது அடுத்த விக்டிம் எப்ப கொல்ல போறான்னு டேட்டா வந்து அவன் க்ளூவா கொடுத்திருக்கான். எஸ், யூ சால்வ்ட் இட். பிரில்லியன்ட் சீஃப். ஆனா ஏன் இப்படி டேட்டும் மாசமும் மாத்தி எழுதிருக்கான்? நம்மள குழப்பவா? குழப்பம் இல்ல, உலகத்திலேயே அமெரிக்கால மட்டும்தான் ஃபர்ஸ்ட் மந்த் எழுதி அப்புறம் டேட் எழுதுவாங்க. அப்ப கொலைகாரன் ஒரு கெமிஸ்ட், ட்ரக்ஸ் பத்தி நல்லா தெரிஞ்சவ, சம்திங் டு டு வித் அமெரிக்கா. அமெரிக்காவா? இமேலோட அண்ணா பையன் அங்கதான் படிக்கிறான். பேரு வாட் ஐ சே? எஸ் சீஃப், கால் இமிகிரேஷன். ஹலோ பிரீதி, ஒரு குவிக் ஹெல்ப். இமிகிரேஷன் ரெக்கார்டு செக் பண்ணோம். ஓகே, கன்ஃபார்ம் சீஃப். கிறிஸ்டபர் ஃபார்மகாலஜி கிராஜுவேட், ரட்கர்ஸ் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் படிச்சிருக்கான். ஒரு மாதம் முன்னாடி தான் இந்தியாவுக்கு வந்துட்டான். அண்ட் கெஸ் வாட், அமெரிக்காவில் இல்லீகல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு தடவை ஜெயில் கூட போயிருக்கான். மை குட்னஸ். அப்போ இமானின் குடும்பத்தில் மீதி இருக்கிற ஒரே ஆள் கிறிஸ்டபர். விக்டிம்ஸை கிட்னாப் பண்ண அவன் கொடுத்த மருந்து ஒரு கெமிஸ்டரில் செய்யப்பட்டதாக டாக்டர் வர்கி சொன்னார். அப்போ கிறிஸ்டபர் ப்ரொஃபைல் அதுக்கு மேட்ச் ஆகுது. அவரோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அவனை வளர்த்து அமெரிக்காவில் படிக்க வச்சது எல்லாமே இமானு தான். கிட்டத்தட்ட ஒரு பையன் மாதிரி இருந்திருக்கான். ஸோ ரிவெஞ்ச் மோட்டிவ் இருக்கு, அதனால்தான் அவங்க செத்த மாதிரி எல்லாரையும் தூக்கி போட்டு சாகடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் லாயர் விஷ்ணு மர்டர் ஸ்பாட்ல கிடைச்ச நம்பர் 2450. அங்க ரெண்டு புல்லட், சோ அது ரெண்டால வகுத்தா 1225. 25th டிசம்பர். இப்போ நேரம் 11, நாளைக்கு தான் டிசம்பர் 25th. இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப யார் டார்கெட்? சொன்னேனே, நான் தான். நீங்க தான் நம்பல. வெயிட் பண்ணுங்க சீஃப், கிறிஸ்டபரை பத்தி செக் பண்ண போனது தீபக். லெட் மீ கால் ஹிம். பிக் அப், பிக் அப், பிக் அப். ஸ்ட்ரேஞ்ச் சீஃப், தீபக் எப்பமே ஃபோன் எடுப்பான். அப்ப மஞ்சுநாத் மாடா என்பது மடமையடா, பிரியாணி தின்பதின் உரிமையடா. எஸ் சார். ஜோசப்,
இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத மர்டர் பண்ணுவானே புடிச்சிட்டாங்க. தி பேட் நியூஸ் இஸ் அவன் சீரியல் கில்லர் இல்ல, லோக்கல் தாதா. ஏதோ கள்ளக்காதர் தகுறாரு, நம்மள மிஸ்லீட் பண்ணிட்டான். காட் இட்? எஸ் சார். பேக்கப் டீம் அனுப்புறேன். ரஞ்சித் கூடவே இரு. ஓகே சார. ஃபைன் சார். சீஃப் ஜோதா கூப்பிட்டான். சொல்லு. ஏய் லிசன், இன்ஸ்பெக்டர் மஞ்சுநாத் கொலகாரன புடிச்சிட்டாங்க, அவன் சீரியல் கில்லர் இல்ல. சோ ஒருவேளை ரஞ்சித் சார் சொன்ன தியரி கரெக்டா இருந்தா அவர்தான் அடுத்த டார்கெட். இது அவருக்கு தெரிய வேணாம். யூர் ஆன் ஸ்பீக்கர் ஃபோன் மை டியர். எஸ் சார். சீரியல் கில்லர் இமானுவல் ஃபேமிலில இருந்து ஒருத்தன் தான் கிறிஸ்டோபர். அவன் பிளான் படி நாளது டார்கெட் இன்னைக்கு தான். வெயிட் 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 வெயிட். One more bad news. Hospital road la or black scorpio vandirukku. Oh god. Naan follow pandren. Enna nadakkudhu communicate pandren. Nee chief pakkathile iru. Okay? Vandana, now you are in charge. Confident ah handle panna. Enakku avan venum. Uyiroda. Got it, chief. Inga yaar manager? Ma'am. Relax, relax. Naan da ma'am. Idhu or police emergency. Room 716 la iruka patient ah kidnap panna attempt nadakkalam. Yaarum bayapada venam. டாக்டர்ஸ் நர்சஸ் யாராவது பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணா நான் சொன்னதுக்கு அப்புறம் பண்ணுங்க. புரியுதா? ஓகே மேடம். ஓகே. மெயின் கேட்ல எக்ஸிட் டு செக்யூரிட்டி டெவலப்பர் இருக்காங்க. 6 பேர் இருக்காங்க மேடம். ரெண்டு பேர் அந்த ஃப்ளோருக்கு வர சொல்லுங்க. ரெண்டு பேர் ஸ்டேர்ஸ், ரெண்டு பேர் லிஃப்ட் லாபி, ரெண்டு பேர் ரூம் 716 வாசல்ல. ஜஸ்ட் ஃபார் பேக்கப் போலீஸ் வர வரைக்கும். புரியுதா? ஹரியா பண்ணி கேட்டா. நாங்க எதிர்பார்க்கற ஆளு 5 அடி 26 வயசு, வெல் பில்ட். ஆ. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி டாக்டர்ஸ் நர்சஸ் ஹாஸ்பிடல் ஸ்டாஃப் எல்லாரும் நார்மலா இருங்க. யாரும் பயப்படணும்னா we will handle this. கே செக்யூரிட்டி எந்த நம்பர்? 7 மேடம். வந்துட்டு ஏ என்ன ஷூட் பண்ணல? ஸ்கார்பியோ வந்து கன்ஃபர்ம் பண்ணுங்க. கிறிஸ்டோபர் ரெசோடியோ சைன் என்ன? ஸ்கார்பியோ நிறைய வில் பவர். என்ன எடுத்து வந்தாலும் காரியத்தை முடிக்கவங்க. ஆனா ரொம்ப மர்மமான ஆளுங்க. மேடம் ஸ்கார்பியோ வந்துச்சு மேடம். கேட் கிட்ட நிக்குது மேடம். நாம எதிர்பார்க்கிற இதையும் செய்ய போறது இல்ல. செக்யூரிட்டி உள்ள வந்தா ஆள் யாரும் பாருங்க. ஆனா நார்மலா இருங்க. இது சிம்பிளா முடிய போறது இல்ல. டேய் கிறிஸ்டோபர் என்னடா பிளான் பண்ற? ஸ்கார்பியோ ஹாஸ்பிடல் உள்ள வரல, நேரா போகுது. என்னது? I'll get the bag. சீக்கிரம் வெளிய வா. சும்மா இருக்கியா நீ? சார் எஸ் பேக்கப் டீம் வந்தாச்சு சார். குட். வந்தனாக்கு ஃபோன் பண்ணு. வெயிட். ரஞ்சித் காளிதாஸ். செம்ம உஷா ரஞ்சித். நீ டே பொறுக்கி, இது உனக்கும் எனக்கும் தான். எதுக்குடா எல்லாரையும்? ஈஸி டிஎஸ்பி, ஈஸி. ரொம்ப கோமார்க்கிங்க போல கேனே நினைச்சுக்கலாம். என்ன உன்னுடைய அன்பான ஃபேமிலி, ஐ மீன் போலீஸ் ஃபேமிலி, இப்போ என் கையில். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு? சொல்ற இடத்துல நான் இருக்கேன், கேட்கிற இடத்துல தான் நீ இருக்க ரஞ்சித். உனக்கு நான் பெருசா பிளான் வச்சிருக்கேன். சொல்லு. அவசரப்படாத. அப்புறம் ரஞ்சித்,
இந்த ஷூக்குள்ள சாக்ஸ்குள்ள ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி கண்ணெல்லாம் வச்சுட்டு வராத, அதெல்லாம் பழைய மேட்டர். அவங்க எனக்காக போய் மாட்டிக்கிட்டாங்க, நான் போய் ஆகணும். ஓகே, நீ ஒன்றுல இருந்து நூறு வரைக்கும் நிதானமா என்ன, அதுக்குள்ள நான் சேஃபா வந்துடுவேன். ஏய் திருடி, ஒன்று டிக்கெட்டா. ரஞ்சித் காளிதாஸ், புத்திசாலி போலீஸ், எந்த கேஸ் கொடுத்தாலும் மூளைய வச்சு சால்வ் பண்ணிடுவேன். ஓட விட்டேன், எங்க போச்சலாம், என்ன வேணும் இருக்கு? இந்த மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாரு, உன்னை நிறைய கேள்வி கேட்கணும். என்னடே கொலை பண்ணா தண்டனை, அதுல இருக்கிற நியாயம் தர்மம் எதுவுமே பார்க்கறது இல்ல. கொலை பண்றவனுக்கும் கொள்ளை அடிக்கிறவனுக்கும் ரேப் பண்றவனுக்கும் அவன் செய்யற தப்புக்கு பின்னாடி லாஜிக் இருக்கும், நியாயம் இருக்கும். ஆனா எது சரி எது தப்புன்னு சொல்றதுக்கு இந்த சமுதாயம் சட்டம் ஒண்ணு வச்சிருக்கு. அதுக்குள்ளதான் நீங்க நான் எல்லாரும் இருக்கோம். ஈவன் தி கிங் இஸ் அண்டர் தி லா. கெட் தட் ஸ்டாட்யூ யூ இடியட். பேசு ரஞ்சித், பேசு, நல்ல திமுறா பேசு. எனக்கு நல்லா விரியும்.
அப்பா செத்து விடுங்க. அப்பா போட்டி பிரஷன் வெண்டிலேசைலம் பொறுக்கி தரோம். கச்சா கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் மனுஷனாக்குனது உன்னால செத்தாங்களே. மிஸ்டர் மிஸ்ஸஸ் இமானுவல் என்னோட சித்த பச்சித்தி தப்பு தப்பு அப்பா அம்மா. நீ அமெரிக்கா போய் படிக்கணும்னு சொல்லுங்க, போய் படி. நான் பார்த்தேன் உனக்கு பேரண்ட்ஸ் இல்லைனு கவலைப்படாது கிறிஸ்டோபர், எப்பவுமே நீ எங்களோட சந்தான். எடுத்துட்டு திரும்ப அண்ணாத தப்பு ரஞ்சித் தப்பு. ரொம்ப டைம் கொடுக்காது, இது ஆபீஸ் இல்ல கிறிஸ்டோபரோட கோர்ட். என்னடா முறைக்கிற, நான் தேலு உடம்பெல்லாம் விஷம். ஐ உங்க எஸ்பி. நீங்கள் கால் செய்த நபர் தற்போது கிறிஸ்டோபருடன் பிஸியாக பேசிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்டோபர் நான் தான், பேசு. ரஞ்சித் சார், 10 மினிட்ஸ் போதுமா? 5 மினிட்ஸ் சார். நாட் பேட் நாட் பேட் நாட் பேட், வெரி குட். ஒரு பிரேக்கிங் நியூஸ் படிக்கிறேன், கேக்குறீங்க? வணக்கம் நேர்களே, இன்றைய தலைப்பு செய்திகள். நேற்றிரவு டிஎஸ்பி ரஞ்சித் கலிதாஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார். மன்னிக்கவும், அவர் சுட்டுக் கொல்லப்படவில்லை, பரிதாபகரமாக கயிற்றில் தொங்கி தூக்கிலிடப்பட்டார். மேலும் தூக்கிலிடப்படுவதற்கு முன்னால் கூரான ஆயுதங்களால் கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார் என்று எங்கள் நிருபர் தெரிவிக்கிறார். உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுங்க தெரியுமா? ஒருத்தன் கெஞ்சிறான், ஒருத்தன் சாபம் விடுறா, ஒருத்தர் என் குடும்பத்தை பத்தி நினைச்சு பாருங்க அழுவுறா. ஐ லவ் இட். நா கொன்று, யூ நோ வாட், ஐ லவ் இட். பிளட் மர்டர். மத்த மூணு பேர் மாதிரி உனக்கு அவ்வளவு ஈஸியா என் கார்டு போட மாட்டேன். Waities. Hello, the Twitter hero. உங்க அண்ணன் சாவ போறான். என் ஃபேமிலி மேட்டர் பப்ளிக்ல வந்து நார்ன மாதிரி. உங்க அண்ணன் தூக்கில தொங்குறதும் ஃபேமிலி பப்ளிக் போலீஸ் எல்லாரும் பார்க்கணும். அதுக்குதான் உன் அன்னைக்கு கொல்லாம விட்டேன். டேய் சந்தீப், நீ என்ன பண்ற? நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன், அதை நீ ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாத்திலையும் போடுற. போட முடியாத அடேங்கப்பா, ரஞ்சித் வீட்டில் வீரம் மட்டும் எல்லாருக்கும் அன்லிமிட் இருப்பா. நீ போடு சந்தீப், சிக்னல் ட்ராக் பண்ணி இந்த இடத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. சாவுது இந்த நாய், என்ன தைரியம்! ஏய் அவன் ஒண்ணு செய்யாத ப்ளீஸ். சற்று முன் கிடைத்த செய்தி, கிரைம் பிரான்ச்சை சேர்ந்த மூன்று காவல் அதிகாரிகள் கடத்தப்பட்டுள்ளார்கள் என்றும்,
அது குறித்த ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி உலகெங்கும் பகிரப்பட்டு வருவதாகவும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் இன்னும் சிறிது நேரத்தில். சட்டிக்குள்ள பாம்பு வச்சிருவோம் ஜோ, கட்ட வத்து விடுறோம் ஜோ. அவன் பண்ண மாட்டான் ஜீவ், பயம். அவன் கொலை பண்றத பார்த்தாலே தெரியல, மயக்கம் மருந்து கொடுத்து கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணி சைக்கோ. நிறைய படம் பார்ப்பேன் ஜோ, செம்மையா டயலாக் விடுறாய்யா. பாய் பாய், முதல்ல இவ்வளவு ஏதாவது பண்ணணும். ஏய் தப்பு பண்ணிருக்க, ஸ்லைட் சேஞ்ச் ஆஃப் பிளான். ரஜித் ஜோக்கு குட் பை சொல்லு. சொல்றா.
நாங்கள் கில்லர் நெருங்கிட்டோம், கூடி சீக்கிரத்தில் பிடிச்சிருவோம். அப்புறம் நம்ம ஆஃபீஸர்ஸ்க்கு அடிபட்டிருக்கு, ப்ளீஸ் எக்ஸ்கியூசஸ். சார், கொல்லப்பட்டது ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இல்லை, யாரோ கிறிஸ்டபர்னு ஒருத்தர் மனநிலை பாதிக்கப்பட்டவர், இஸ் ஃப்ரம் அமெரிக்கா, இப்போது கவலைதா தெரியும். அப்புறம் கில்லர் பேட்டர்ன் மாற்றிருக்கா, பாவம் இவரை எது கொலை பண்ணு தெரியாது. இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோம். தேங்க்ஸ். குற்றவியல் துறை அதிகாரிகளை தாக்கிவிட்டு சீரியல் கொலையாளி தப்பிச் சென்றது சென்னையில் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இது அந்த துறையின் கையாலாகாத தரம் என்றும், நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் தேவையா என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இன்று சட்டசபையில் விவாதத்தின் போது குற்றம் சாட்டினார். உங்களுக்கு எல்லாருக்கும் காஃபி அங்க வச்சிருக்கேன். Thank you. And where's my super girl? என்னடா வர்க் ஃப்ரம் ஹோம் ஆகிறாங்கண்ணா. ஐ லைக் இட். ஹாய் கைஸ். ஹாய் சீஃப். ஹாய் சீஃப். சரண், கை எப்படி இருக்கு? பெட்டர் சீஃப். காஃபி நல்லா இருக்கா? காஃபி எல்லாம் இருக்கட்டும் சீஃப், தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. அன்னைக்கு அந்த கிறிஸ்டபரை தொங்க விட்டீங்க, துப்பாக்கியால் சுட்டிங்க, பிரஸ் கிட்ட வேற ஏதோ கதை சொன்னீங்க, ஒண்ணுமே புரியல. இதுக்கு நடுவில் மீடியா வேற நம்மளை போட்டு கிழி கிழின்னு கிழிக்கிறாங்க. அந்த சீரியல் கில்லர் மிஷனை பத்தி பேசுதா, இன்னைக்கு நான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். புத்திசாலித்தனமா அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்கிற, பொலிட்டிக்கல் கனெக்ஷன் இருக்கிற இந்த அஞ்சு பேரை நம்ம எஸ்பி சார் கோஆபரேஷனோட முடிக்க போறோம். என்கவுண்டர்ல போட்டு தள்ளனா, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்கொயரி, அப்படி இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. சோ கம்மிங் பேக் டு தி பாயிண்ட், நம்ம சைக்கோ கில்லர் தான் இந்த அஞ்சு பேரையும் முடிக்க போறான். மாஸ்க் கூட ரெடி பண்ணியாச்சு, தேங்க்ஸ் டு கிறிஸ்டபர். அவன் போலீஸ் மாதிரி யோசிச்சு நல்லவங்களை கொண்டான், இப்போ நாம கிரிமினல் மாதிரி யோசிச்சு தப்பு பண்றவங்கள. யூ கெட் ரைட். சீஃப், சீஃப், ஐ ஹேவ் அ டவுட். கடைசியில் யார் தான் சீரியல் கில்லர்னு சொல்லி முடிப்பீங்க? உன்னுடைய கேள்வியிலே பதில் இருக்கு. இந்த அஞ்சு பேரில் கடைசியில் எவன் சாக போறானோ அவன் தான் சீரியல் கில்லர். ஆனால் டோன்ட் வரி, இது நம்ம டீமுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சீக்ரெட். பிரில்லியன்ட் பிளான் சீஃப். யார் சீஃப் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆக? நாலஞ்சு நரபலி, ஏகப்பட்ட கொலையை கற்பழிப்பு, குவாரி கடத்தல், பொலிட்டிக்கலி வெல் கனெக்டட், சமுதாயத்துக்கு கேன்சர் மாதிரி இருக்கிற இவன் தான் நம்மளுடைய முதல் டார்கெட். இவனுக்கு கேன்சர் தான் மாஸ்க். சென்னையில் நடந்து வந்த தொடர் கொலைகளுக்கு இன்று தீர்வு காணப்பட்டது. ஷான் ரவிச்சந்தர் என்ற சமூக விரோதிதான் திட்டமிட்டு இக்கொலைகளை செய்து வந்தான் என்பதை ரஞ்சித் காளிதாஸ் தலைமையில் அமைந்த புலனாய்வு குழு கண்டறிந்தது. இதில் திறம்பட செயலாற்றிய ரஞ்சித் காளிதாசுக்கு தமிழக முதல்வர் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். இது உனக்கும் எனக்கும் தான், எதுக்குடா எல்லாரையும்?
பார்க்கத்தான் காலை விட்ட காலை வெட்டிக்காத யாரு.